மாநகராட்சி விரிவாக்கம் வேண்டாம் என 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று சேர்ந்து திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் மாதவ பெருமாள் கோவில் ஊராட்சியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கிராம பொதுமக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மனு அளிக்க ஒன்று திரண்டனர். மாநகராட்சி விரிவாக்க பணிகளை தங்களுடைய ஊரில் தொடங்கக்கூடாது என்றும், திருச்சி மாநகராட்சியில் தங்களது ஊரை இணைக்கக்கூடாது என்றும், மாநகராட்சியாக தரம் உயர்த்தினால் 100 நாள் வேலை திட்டம் பறிபோகும், அரசின் இலவச ஆடு மாடுகள் கிடைக்காது என கூறி திருச்சி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க 1000க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு வந்ததால் போலீசார் குவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மணச்சநல்லூர் தாலுக்காவிலிருந்து வந்திருக்கிறோம். இன்னும் இன்று இப்பொழுது திருச்சி மாவட்டத்தில் எங்கெங்கே மாநகராட்சியோடு இணைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அத்தனை ஊராட்சிகளிலிருந்து வந்து மனுக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஊராட்சிகளை வந்து மாநகராட்சியோடு இணைப்பதாக தகவல் வந்தது. அப்படி இணைக்கப்பட்டால் எங்களுக்கு 100 நாள் வேலை நாங்கள் இழந்து விடுவோம். இப்பொழுது ஒவ்வொரு ஊராட்சியிலும் குறைஞ்சபட்சம் 1500 பேர்லேருந்து 2000 பேர் வரை 100 நாள் வேலை செய்து கொண்டு வருகிறோம். அப்படி 100 நாள் வேலை பாதிக்கப்படும். ஒன்று, ரெண்டாவது வீட்டு ரசீது என்பது 100 ரூபா, 110 ரூபா, 120 ரூபா கட்டக்கூடிய வீட்டு ரசீது 800 ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் 1000, அதிகபட்சம் 1500, 2000 ரூபாய்க்கு வந்துடும். அது 6 மாதத்துக்கு ஒரு கட்டக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும். அப்படி இருந்தால் எங்களால் கட்ட முடியாது. இன்று கிராமப்புறங்களை நாங்கள் வந்து ஊராட்சிகளாக இருக்கவும் தெரு பைப்புகளில் தண்ணீர் வருது. அந்த தண்ணீரை வந்து நாங்கள் பிடிச்சி குடிக்க புழங்கிக்கிட்டு இருக்கோம். கட்டாயமாக வீட்டு கனெக்ஷன் கொடுக்கப்பட்டு தண்ணியை காசு இருந்தால் தான் தண்ணி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை என்பது உருவாகிவிடும். மேலும் இப்பொழுது கிராம ஊராட்சியாக இருப்பதால் ஆடு மாடு இப்படி அரசினுடைய வீடுகள் பல்வேறு சலுகைகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அது முழுவதும் பறிப்போகிவிடும். ஆக சுத்தமாக வாழ்வாதவன் இழந்து நாங்கள் வாழ முடியாத நிலைமை ஏற்படும். ஆகவே எங்களுடைய ஊராட்சிகளை நீங்கள் தமிழக அரசு திருச்சி மாநகராட்சியோடு இணைக்க வேண்டாம் என்று இன்று மனு கொடுக்க வந்திருக்கிறோம்.